உங்க யாருக்காவது இலுமினாட்டி பற்றி தெரியுமா? சாரிண்ணா, தெரியாது. எங்களுக்கும் தெரியாதா? எங்கிட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கான ஸ்டோரி இருக்கு. எதை பற்றின ஸ்டோரினா? அபவுட் இலுமினாட்டி. இலுமினாட்டியா? இதெல்லாம் கேள்விப்பட்டதில்லைண்ணா. இதுவும் ஒரு மதம் தான். இதை பற்றி தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான், ஆனால் தெரியாதவங்க ரொம்ப பேர். இவங்க ஒளி பொருந்தியவங்க தாங்கன்னு சொல்கிற ஒரு கூட்டம். கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க, ஆனால் சாத்தான நம்புவாங்க. நியூ வேர்ல்ட் ஓர்டர் இருக்கிற பெயரில் அனைவரையுமே அழிச்சிட்டு தாங்க மட்டுமே வாழணும்னு நினைக்கிறவங்க. இதுக்காக சாத்தான பூமிக்கு அழைச்சி வர போகிறாங்க. அந்த சாத்தான் இவங்களையெல்லாம் தனக்குரிய இடத்துல வச்சு தான் பழி எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாத்தானை வரவழைக்கிறவங்க தங்கட கையில் 666 பச்சை குத்திருப்பாங்க. அது என்னண்ணா 666? பெருசு ஒன்றும் இல்லைப்பா. 36 வரைக்கும் இருக்கிற எண்களோட கூட்டுத்தொகை தான் இந்த 666. உங்களுக்கெல்லாம் இலுமினாட்டி 666 பற்றி தெரியாட்டியும் கண்டிப்பாக சாத்தான் வருகை பற்றி தெரியும். ஜோ, நீ என்ன மதம்? நான் கிறிஸ்டியன்ணா. நீ அசிஸ்? இஸ்லாம்ண்ணா. சூர்யா? இந்துண்ணா. இதே சைத்தான் தான் இஸ்லாத்தில் ஈசா அலையால் அழிக்கப்பட இருக்கிற கஜ்ஜா. இதே சைத்தான் தான் இந்து மதத்தில் கல்கியால் அழிக்கப்பட இருக்கிற கலி. இதே சைத்தான் தான் கிறிஸ்தவத்தில் இயேசு கிறிஸ்துவால் அழிக்கப்பட இருக்கிற அந்தி கிறிஸ்து. இப்போ புரியுதா யார் இந்த சைத்தான்? அண்ட் இன்னொரு விஷயம், இந்த சாத்தான பூமிக்கு வரைக்கிறதுக்கு அவங்க ஒரு முறை வச்சுருக்காங்க. அதை ரெண்டு கம்பி முறைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா? அப்படின்னா ரைட், ஓகே. இந்த கம்பிங்களோட ரெண்டு சின்ன பகுதிகளையும் ரெண்டு உள்ளங்கைக்குள்ளையும் பிடிப்பாங்க. அதோட முனை ஒட்டுனா, அதாவது இப்படி ஒட்டுனா சைத்தான் வந்துட்டான்னு அர்த்தம். இதை கொஞ்சம் பிடிங்க. தாங்கண்ணா, இப்படியா பிடிக்கணும்? தென் கண்ணை மூடி நல்லா மூச்செடுத்து விடணும். பிறகு நான் சொல்ற மாதிரி சொல்லணும். என்னை மட்டும் வணங்க வேண்டும் என சொல்லும் எல்லாம் வல்ல சைத்தானே, பாதாள உலகத்தில் இருந்து எழுக, உம்மை பின்தொடர காத்திருக்கும் எங்களுக்காய் எழுக. எழுந்து இப்பூமி தீயாட்சியை நிலைநாட்ட வருக. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, இந்த குழந்தையை அருகில் இருந்து காத்தரலும் ஐயா. என்ன இடம் இது? யோ, என்ன நடக்குது? என்னை வழிபட நீ தயாரா? உன்னையே நான் வழிபடணும். வாருங்கள் சாத்தானே, வாருங்கள். என்னை இவன் உடலுக்குள் அழைத்தது நீதானே? ஆம்,
நான் இலுமினாட்டியைச் சேர்ந்தவன். இங்கே உன் அடையாளத்தை காட்டு. இதோ மிக்க மகிழ்ச்சி. என்னத்தவர்கள் எத்தனை பேர் உள்ளனர்? சுமார் 6 மில்லியன் பேர் இருக்கிறோம் சாத்தானே. கடவுளின் பக்கம்? அது கொஞ்ச பேர் தான். அதுவும் ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றார்கள். பல மத பிரிவுகளை உண்டாக்கி தமக்குள்ளேயே அடித்துக் கொண்டு சாகுகிறார்கள். இவர்களை அழிப்பது இலகு. எம்மை அழிக்கும் ஒரே ஆயுதம் தூய்மையான இறை பக்தி. அது இவர்களிடம் இல்லை என தெரிய வருகிறது. இனி இவர்களை அழிக்கும் படலம் ஆரம்பமாகும். அப்படி என்றால் எல்லாவற்றிற்கும் எண்டிங் நடைபெற போகிறது, அப்படித்தானே? நல்லவைகளுக்கு தான் எண்டிங், தீயவைகளுக்கு இதுதான் நம்ம படத்தோட கதப்பா. கதையா? திறக்க விட்டீங்களேனா? கடைசியில் ஒரு மெசேஜ் சொல்றோம். சாத்தான் இந்த பூமிக்கு வரணும்னா அவனுக்கு மனித உடலே தேவையில்லப்பா. அவன் நினைச்சா வருவான். ஆனா நாம இறைநெறி தவறணும் என்று சொன்னான் சாத்தான் இந்த உலகை ஆளுவான். சோ நாமெல்லாம் ஒன்னு சேர்ந்து தத்தமது மார்க்க தர்மத்தை நிலைநாட்டி இலுமினாட்டியையும் சாத்தானையும் எதிர்ப்போம் என என்ன பாடுவோம். நாங்க இப்ப லொகேஷன் பார்க்க போவோமா? ஓகே போலாம். போலாம்னா ஆனா இந்த கம்பிங்க மட்டும் வேணாம்.